ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் மூணு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், உலகத்திலேயே மிக நீண்டமான விமானப்பாதையாக இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்கிற ரூட்டை வந்து ஏர் இந்தியா ஃப்ளைட்டில் 4 பெண் விமானிகள் வந்து இயக்கி சாதனை படைச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். செகண்ட் ஒன், ஸ்டேட் கவர்மெண்ட் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் ஜனவரி 28 அப்போது ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா முடிவெடுத்திருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். தேர்ட் ஒன், இந்தோனேசியாவோட ஸ்ரீவிஜயா கம்பெனியோடைய SJ-182 ஏரோப்ளைன் என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் ஆஃப் ஆன 4 நிமிடங்களில் கிரவுண்ட் கண்ட்ரோல் ரூமில் இருந்து அதோடைய கான்டாக்ட் வந்து துண்டிக்கப்பட்டிருக்கு. நேற்று முன்தினம் வந்து அந்த ஃப்ளைட் வந்து வெடிச்சு சிதறி ஜாவா கடற்கரை பகுதியில் அதோட பாகங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருப்பமும் சாதிக்கும் முயற்சியும் எட்டும் இலக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும்போது தடைகளை எல்லாம் தட்டி தூக்கிடலாங்கிறதுக்கு இந்திய பெண்கள் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்திருக்காங்க. இந்தியர்களுக்கு விண்வெளின்னு சொன்னாலே ஞாபகத்துக்கு வருபவங்க கல்பனா சாவ்லா தான். சண்டிகரில் இருக்க பஞ்சாப் பொறியியல் கல்லூரியில் விண்வெளி பொறியியல் படித்த கல்பனா சாவ்லா பைலட்டாக மட்டும் இல்லாமல் வானூர்தி மற்றும் விமான தாங்கி கப்பல் பயிற்சியாளராகவும் இருந்தாங்க. கல்பனா சாவ்லாவை ரோல் மாடலாக கொண்ட பெண்கள் வானில் தடம் பதித்து சாதனை செஞ்சுக்கிட்டு வராங்க. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு சொன்ன அந்த காலம் போய் இப்போ பெண்களோட கால் தடம் பதிக்காத இடங்களே இல்லை. அந்த வரிசையில் இப்போது இந்திய விமானத்துறையில் வரலாற்றில் மற்றொரு சாதனையையும் பெண்கள் நிகழ்த்தியிருக்காங்க. உலகின் நீண்டமான விமானப்பாதையாக இருக்க சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருந்து பெங்களூர் வரைக்கும் உள்ள விமானப்பாதையில் முழுக்க முழுக்க பெண் விமானிகளினால் இயக்கப்பட்ட ஏர் இந்தியா விமானம் பெங்களூரில் இன்னைக்கு மார்னிங் 3:20 தரையிறக்கப்பட்டுச்சு. ஏர் இந்தியா விமானத்தோட கேப்டன் சோயா அகர்வால், கேப்டன் பாபகரி தன்மாய், கேப்டன் அகன்சா சோனாவேர், கேப்டன் சிவானி மன்ஹாஸ் போன்ற விமானிகள்னால வரலாற்று சிறப்புமிக்க இந்த விமானம் இயக்கப்பட்டிருக்கு. இந்திய வரலாற்றிலேயே மிக நீளமான இந்த விமான பாதையை முழுக்க முழுக்க பெண் விமானிகள்னால மட்டும் இயக்கினது இதுவே முதன்முறை. இதற்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி மிக நீண்டமான விமான பாதையை இயக்கிறதுக்கு ஆண் விமானிகளை மட்டுமே அனுமதிச்சாங்க. ஏர் இந்தியா ஃப்ளைட்டோட கேப்டன் சோயா அகர்வால் 8000 ஃப்ளைட் ஹவர் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவங்க. போயிங் 777 மட்டும் 10 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட திறமையான பைலட். உலகத்தோட வட துருவத்தையும் தென் துருவத்தையும் இணைக்கிற மிக நீளமான விமான பாதையை வந்து எந்த ஒரு இடத்துலையும் லேண்ட் பண்ணாமல் தொடர்ச்சியாக விமானத்தை ஓட்டி சாதனை படைச்சிருக்காங்க. அட்லாண்டிக் பெருங்கடல் மேலே 16,000 கிலோமீட்டர் தூரத்தை வந்து 17 மணி நேரம் வந்து டிராவல் பண்ணி சாதனை படைச்சிருக்காங்க. இந்தியா நிறுவனத்தில் இருக்க மிக நீளமான இந்த விமான பாதையில் பெண் விமானிகள்னால் மட்டும் முழுக்க முழுக்க இயக்கப்பட்டது இதுவே முதல் முறை. கொரோனா லாக்டவுன் காரணமாக கடந்த 9 மாதங்களாக பள்ளிகளும் கல்லூரிகளும் மூடப்பட்டிருந்தது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஆன்லைன் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணாங்க. அதுலேயும் பல மாணவர்களுக்கு வந்து சிக்னல் கிடைக்காம ஆன்லைன் கிளாஸஸ் புரியாமல் நிறையா பாதிப்புக்கு உள்ளானாங்க. இதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணுறதா வந்து முடிவெடுத்திருக்காங்க. 10th-12th ரீஓப்பன் பண்ணுறது பற்றி பெற்றோர்களிடம் ஆலோசனை பண்ணும்போது பெற்றோர்கள் எல்லாருமே 95% ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஆன்லைன் கிளாஸஸ்னால நிறைய மாணவர்களுக்கு வந்து கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக ஆன்லைன் கிளாஸ் நடக்கும்போது மாணவர்களோட மனநிலையும் பாதிக்கப்படுது. நீட், JEE போன்ற போட்டித் தேர்வுகள் இருக்க இந்த காலத்தில் மாணவர்களுக்கு நேரடி வகுப்புகள் மூலம் மட்டும்தான் சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பெற்றோர்கள் எல்லாரும் ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. மற்ற மாநிலங்களில் பள்ளிகளை வந்து ரீஓப்பன் பண்ணிட்டாங்க. இதனால் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜனவரி 20 அப்போ ஸ்கூல்ஸை ரீஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருக்காங்க. ஜனவரி 9 அப்போ இந்தோனேசியாவில் 62 பயணிகளோட ஒரு விமானம் மாயமாக மறைஞ்சு போச்சு. அந்த விமானம் வெடிச்சு சிதறி அந்த விமானத்தோட உடைந்த பாகங்களும் கருப்பு பெட்டிகளும் ஜாவா கடல் பகுதியில் நேற்று கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்தோனேஷியாவில் இருக்க ஜகர்த்தா ஏர்போர்ட்டில் ஜனவரி 9 அப்போது காலையில் 7:40 மணிக்கு ஸ்ரீவிஜயா ஏர்லைனோட SJ-182 ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆச்சு. அந்த ஃப்ளைட்டில் 3 குழந்தைகள், 7 சிறுவர்கள் உட்பட 56 பயணிகளும்
ரூம் மெம்பர்ஸ் 6 பேரோட சேர்த்து 62 பேர் மொத்தமாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. டேக் ஆஃப் ஆன 1.5 மணி நேரத்தில் கிரவுண்ட் கண்ட்ரோல் ரூமில் இருந்து சிக்னல் கட் ஆச்சு அப்படின்னு முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்துச்சு. ஆனால் உண்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண 4 நிமிடங்களில் கிரவுண்ட் கண்ட்ரோல் ரூமில் இருந்து சிக்னல் கட் ஆயிருக்கு. ஃப்ளைட்டை டேக் ஆஃப் பண்ண 4 நிமிடங்களில் 11,000 அடி உயரத்தில் பறந்துக்கிட்டு இருந்த ஸ்ரீவிஜயா ஏர்லைன் ஜாவா கடற்கரை பகுதி மேலே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மோசமான வானிலை காரணமாக ஆக்சிடென்ட் ஆயிருக்கலாம் அப்படின்னு கணிச்சாங்க. இதனால மீட்பு குழு ஜாவா கடற்கரை பகுதியில் 2 நாட்களாக உடைந்த விமானத்தோட பாகங்களை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த ஃப்ளைட்டோட சோனார் சிக்னலை வச்சு 75 அடி ஆழத்தில் விமானத்தோட உடைந்த பாகங்களும் பயணிகளோட உடல் பாகங்களும் துணிகளும் நேற்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு உண்மையான ரீசன் என்னென்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண 62 பேசஞ்சர்ஸும் இறந்துட்டாங்க. ஃப்ளைட் ரேடாரில் இருந்து டிசப்பியர் ஆன டைமில் லாங்சங் மற்றும் லக் தீவுகளுக்கு இடைப்பட்ட இடத்துல மீனவர்களுக்கு பெரும் வெடிசத்தம் கேட்டதாக சொல்லப்பட்டுச்சு. மோசமான வானிலை காரணமாக தீ விபத்து கண்களுக்கு தெரியலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் ஃப்ளைட்டு வெடித்து சிதறி கடற்கரை பகுதியில் விழுந்ததாக சொல்லப்படுது. மீட்பு பணியினர் ஃப்ளைட்டோட 2 பிளாக் பாக்ஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பிளாக் பாக்ஸை ஆய்வு செஞ்சதுக்கப்புறம்தான் எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்தோனேசியாவில் மட்டும் 1945 இருந்து இப்போ வரைக்கும் 104 மேற்பட்ட ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி அதில் 1300 பேர் இறந்து போயிருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஃப்ளைட் ஆக்சிடென்ட் இந்தோனேஷியாவில் நடந்துக்கிட்டு இருந்தனால இந்தோனேஷியாவோட ஃப்ளைட்டுக்கு 2007 இருந்து 2018 வரைக்கும் ஐரோப்பிய யூனியன் தடை விதிச்சிருந்துச்சு. 2018 அக்டோபரில் லைன் ஏர்லைன்ஸ் போயிங் 737 MAX 8 ஃப்ளைட் ஜகார்த்தால இருந்து புறப்பட்ட அடுத்த நிமிடமே ஜாவா கடற்கரை பகுதியில் விழுந்து அதில் பயணித்த 189 பேசஞ்சர்ஸ் இறந்து போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் உலகின் மிக நீளமான விமானப்பாதையாக இருக்க சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து பெங்களூர் வரைக்கும் இருக்க ரூட்டை முழுக்க முழுக்க பெண் விமானிகள்னால இயக்கப்பட்டு சாதனை படைச்சதை பற்றி பார்த்தோம். அடுத்து பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணுறதா கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்ததை பற்றி பார்த்தோம். 3rd இந்தோனேஷியா ஃப்ளைட்டு ஸ்ரீவிஜயா ஆக்சிடென்ட் ஆகி அதில் 62 பேர் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற நியூஸையும் பார்த்தோம். இது போன்ற உண்மை நிகழ்ச்சிகளையும் அன்சால்வ்டு மிஸ்டிகளையும் சால்வ்டு மிஸ்டிகளையும் தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.